ஹாய், என் பேர் மோகனேஸ்வரி. நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் வத்தக்கால் மண்டபம் கவர்மெண்ட் ஸ்கூலோட ஓல்டு ஸ்டூடெண்ட் தான். நான் என் ஸ்கூலிங்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் கம்ப்ளீட் பண்ணேன். ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எங்கள் ஊர் எலிமெண்ட்ரி ஸ்கூல்லையே படித்தேன். ஹையர் செகண்டரிஸ்க்காக தான் வத்தக்கால் மண்டபம் வந்தேன். இந்த ஏரியாலேயே பெஸ்ட்டு ஸ்கூல்னு சொல்லி அங்கே அட்மிஷன் போடலான்னு எங்கள் அப்பா தான் அங்கே கூட்டிகிட்டு போனார். சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் நான் ஜாயின் பண்ணுறப்போ டீச்சர்ஸ் எல்லாமே வந்து குழந்தைங்களோட எஜுகேஷன் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, டேலண்ட் என்ன அப்படின்னு எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணாங்க. ஸோ அவங்க அதில் அவங்கள அதுக்கெல்லாம் டியூன் பண்ணி என்கரேஜ் பண்ணி இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் அதில் எல்லாத்துலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ண வச்சாங்க. அது மூலியமாக அவங்களோட செல் கான்ஃபிடென்ஸை ஜாஸ்தி பண்ணாங்க. அவங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட், அவங்களோட ஹெல்த் எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அது எல்லாமே பண்ணாங்க. டீச்சிங் வைஸ் நல்லாவே இருந்துச்சு. அவங்க நல்லா டீச் பண்ணி இவ்வளோ சப்போர்ட் கேர் எல்லாம் கொடுத்ததுனால தான் என்னால் 10th and 12th ரெண்டுலேயுமே ஃபஸ்ட் மார்க் வாங்க முடிஞ்சிச்சு. ஸோ இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த நிறைய பேர் வந்து நல்ல ஜாபில் தான் இருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாக கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. உங்களுக்கு அதில் படிக்கிறதுனால பெனிஃபிட்ஸாக ஜாஸ்தி. ஃபுட்டு அவங்களே கொடுத்துருவாங்க, ஃப்ரீ ஃபுட்டு, புக்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. அது எல்லாமே நமக்கு ஒரு பெனிஃபிட் தான். நாங்கள் படிக்கிறப்போ இங்கிலீஷ் மீடியம் இல்லை, பட் இப்போ வந்து இங்கிலீஷ் மீடியம் எல்லாமே வந்துச்சு. அது எல்லாமே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணலாம். ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிங்க. உங்களுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டும் ஹெச்எம் சார், அங்கே இருக்க டீச்சர்ஸ், ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் ஃபுல் சப்போர்ட் கொடுப்போம். தேங்க்ஸ்.